கலெக்டிவ் ப்ரூடிவேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். இன்னைக்கு வந்து மேடம் கூட மொட்டை மாடல ஒரு ஷூட்டு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே கிச்சன்லேயே, சாரி கிச்சன் இல்லை, அது எங்கள் ஸ்டூடியோ, ஸ்டூடியோலேயே பண்ணிருக்கோமா. வெளில வந்தால் சரியான கிளைமேட்டு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிளைமேட்டில் ஏன் நம்ம ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கேமராமேன் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் மாடிக்கு வந்துச்சு. மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து பற்ற வச்சு ஒரு செம்ம டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னா பழம்பொரி. கேரளா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேரளா ஈவினிங் ஸ்நாக்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். கேரளாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், எல்லா டிக்கெட்லையும் இருக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து செஞ்சு உங்களுக்கு எப்படி காட்ட போகிறேன். அதே மாதிரி நாங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம் மாடியில் ஜாலியாக. இன்னொன்று, அந்த பழம்பொரி செய்கிறதுக்கு ஐ திங்க் இதுதான் கரெக்ட் செட்டப்னு நினைக்கிறேன், ஓகேவா. அடுப்பில் சூப்பராக வரப்போகுது. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கம்மா. மேடமை வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு தெரியும்ல, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அப்படியே வாங்க. இந்த பழம்புரி செய்கிறதுக்கு நேந்திரம் பழம், கொஞ்சமாக சுகர், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், இது ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம். அப்புறம் வந்து முக்கியமாக மைதா, அப்புறம் கொஞ்சமாக சோடாமாவ், இதுவும் ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட், இவ்வளோ தான் தேவை இது செய்கிறதுக்கு, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கலாமா. நம்ம வந்து ரெண்டு பழம் எடுத்துருக்கோம், ஸோ அதுக்கு ஏற்ற வரையும் மாவு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து சால்ட்டு, சோடா மாவு, அப்புறம் சுகர், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், அப்புறம் சீரகம். சீரகம் வந்து ஆப்ஷனல். ஸோ இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். இன்றைக்கி வந்து லைட்டாக மழை பெஞ்சது, ஸோ இந்த கட்டெல்லாம் நனைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் வில் ட்ரை. ஸோ அடுப்பு மட்டும் ஒன்ஸ் குச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஈஸியாக கிடக்குன்னு எல்லா வேலையும் ஆகிடும். இது அடுப்பு கொத்த வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க். அதே எனக்கு தெரிஞ்சு பற்றிக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பனானா வந்து கட் பண்ணிக்கலாம். செம்மா ஹியூமிடாக இருக்குது, செம்மையாகவே இருக்குது. அதான் பிரச்சனை, லைட்டாக மழை பெஞ்சு நின்றுச்சு, செம்மையாகவே இருக்குது. ஸோ பனானா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ரெடியான இப்போ தான் எரிஞ்சிட்டே இருக்கு. ஃபயர் ஆனவுடனே இதை போட்டு சுட வேண்டியதான், ஓகே. அப்படியே ஃபாலோ பண்ணு. ஸோ எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் அடுப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றலாம்.
எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக வந்து அடுப்பு செம்மையாக வந்து எரிய ஆரம்பிச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. என்னென்னா கட்டெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால லேட் ப்ராசஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குழம்புரியை போட்டுடலாம். அதாவது மாவுக்கும் ஒலிக்கூடாது, பழத்துக்கும் ஒலிக்கூடாது. அது மாதிரி அப்படியே ஸ்லோவாக அப்படி டச் பண்ணி அப்படி எடுத்து அப்படி பண்ணு. பாஸ் லைட்டாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா பழம் வந்து ஆக்சுவலாக இது நல்ல ரைப்பான பனானா தான் பண்ணோம். அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, கீழே விழுந்து போகுதுன்னு. ஸோ அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இன்னும் ஒன்று, ஸோ நீங்கள் இப்போது வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மேக் ஷோர் தட் நல்லா பழுத்த பழத்தில் பண்ணுங்க. கண்ணு கண்ணுலாம் போக போய் கட்டில் எரியுது. பட் ஆனால் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நல்லா வெட்ட வெளியில் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். ஸோ சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக வந்து டீ. ஸோ அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதே பாருங்கள். ஓகே, பால் ஊற்றியாச்சு. ஸோ இதிலே வந்து டீ தூள், கொஞ்சமாக வாட்டர். ஸோ சூப்பராக டீ வந்து அடுப்பில் ரெடி ஆயிடுச்சு, குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. வந்து எடுத்துடலாம். ஆல்ரைட், ஸோ அங்கே வந்து லைட்டிங் வந்து போயிடுச்சு. கொஞ்சம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது லேட் ஆனதால் லைட்டிங் போயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன லைட் இருக்குது, அது பக்கத்தில் வந்திருக்கேன். ஸோ டீ வந்து ரெடி, அப்புறம் வந்து பழம்பூரி ரெடி. ஸோ நம்ம டீ ரெடி பண்ணுறதுக்குள்ளே பழம்பூரி வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சரிதா, ஸோ சாப்பிட்லாம். வேறு லெவல், சத்தியமாக கேரளாவில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் கேரளாவில் போகும்போதுலாம் எப்படி சாப்பிட்ணும் அதே மாதிரி இருக்குது. ஆ, உங்களுக்கு பாருங்கள் டெக்ஸ்சரு. மேலே கிறிஸ்பினஸ் தெரியுதா,
எண்ணெய் கோக்கில் பக்கவாக இருக்குது. ஸோ ஒரு கடி இது டீ. டீயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? டீ என்ன ஸ்பெஷல்னா அடுப்பில் வச்சு தான் லைட்டாக அந்த அடுப்போட அந்த ஃப்ளேவர் அந்த புகை வாசனை பக்கவாக இருக்குது. எக்ஸலண்ட் டீ. ஸோ நான் மீதி இருக்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபேமிலி கூட ஜாலியாக மாட்டி உட்காந்து செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டில் செஞ்சு இந்த லாக்டவுன் டைமில் என்ஜாய் பண்ணுங்கள். ஐ வில் சீ இன் அதர் வீடியோ. அண்டர் தென் பாய் ஃப்ரம் சாகர். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய், சி யூ அகைன், டேக் கேர்.